இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பொலியான ஒரு பேர் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நண்பர்களே, எல்லோரும் இயற்கை அதிகமாக நேசிப்போம், மரங்களை அதிகமாக வளர்ப்போம், நிலத்தடி நீர் வளத்தை மொத்தத்திலே பாதுகாப்போம். அப்போது தான் நம்முடைய பூமியில் இனி வரும் காலங்களில் நாம் வாழ முடியாது. அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு JBL-உடைய ஒரு பேர் கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரிஜினல் ஸ்பீக்கர் இது வந்து செகண்ட் ஹேண்டாக தான் நமக்கு கிடச்சிருச்சு. 3 மந்த் யூஸ்டு தான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதோட பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா A352HI அப்படிங்கிறதான் இந்த ஸ்பீக்கர்ஸுடைய பார்ட் நம்பர். இதோடைய RMS வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 47 வாட்ஸ் தான் இதோட RMS. இதோட பீக் பவர் வந்து பார்த்திங்கன்னா 350 வாட்ஸ் தான் இதோட பீக் பவர். இதோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த பேப்பர் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இதுக்கு சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ட்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கோஆக்சியல் ஸ்பீக்கர் செட்டப் தான். இப்போ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது புதுசு வாங்குறப்போ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2600 அந்த ரேஞ்சில் நீங்கள் இதை வாங்கலாம். ஸோ நமக்கு இது கிடச்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ருபீஸு கிடச்சிச்சு. ஸோ ஒரு அண்ணா அவங்க காரை வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஸ்பீக்கர்ஸும் ஒரு JBL-உடைய சப்வூஃபரும் கொடுத்துருந்த சேலுக்கு வச்சுருந்தார். அப்போது நான் இந்த ஸ்பீக்கர்ஸை நான் வாங்கிக்கிட்டேன். ப்ரைஸ் என்னென்னு கேட்டேன், 1500 ஃபைனல் அப்படின்னாங்க. ஸோ நான் கொஞ்சம் பார்கன் பண்ணி பண்ணி அவசானமாக ஒரு 1200 அந்த ரேட்டில் வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ 1200 ரூபாய்க்கு அடிப்பொலியான ஸ்பீக்கர். காரணம், புதுசு வந்து 2600 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது, ஒரு டேமேஜ் இல்லை. நான் க்ளீன் பண்ணலை, ஸோ அப்படியே எடுத்து வச்சுட்டேன், க்ளீன் பண்ணலை. ஒரு டேமேஜ் இல்லை, ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே போல் தான் இன்னொரு ஸ்பீக்கர்ஸும், ஒரு ஸ்க்ராச்சஸோ ஒரு டேமேஜோ எதுவுமே கிடையாது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி இதுனா 1200 ரூபாவுக்கு வாங்கியிருக்கேன். அப்போ இதை குவாலிட்டி நாம் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் தெரியுது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இந்த ஸ்பீக்கர்ஸுடைய குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, பக்கவான குவாலிட்டி, நல்ல கிளியரான ஆடியோ நமக்கு கேட்க முடியும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லேருந்து. ஸோ ட்யூட்டேஸு நல்ல ஸ்பெஷலான ஒரு ட்யூட்டேஸ் தான் JBL வரக்கூடிய எல்லா ஸ்பீக்கர்ஸ்லேயும் மோஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது நல்ல ஒரு ட்யூட்டர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வோக்கல் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப பேஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் லோடு கொடுத்தாலும் ஸ்பீக்கர் வைப்ரேஷன் ஆகுது. ஒரு ஆவரேஜான பேஸ் வந்து நமக்கு இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ அது காரணம் பார்த்திங்கன்னா இதோடய வாட்ஸ் வந்து 47 வாட்ஸ் தான் இதோடய RMS. ஸோ பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? நார்மலாக நம்ம கார் ஸ்டீரியோவும் பார்த்திங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் RMS தான் இருக்கும் ஒரு சேனலுக்கு. ஸோ இது 47 வாட்ஸ், கிட்டத்தட்ட சேமான ஒரு வாட்ஸ் மேட்சிங் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நம்ம மாட்டுறப்போ. பட் காம்பனண்ட் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸில் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அப்போ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.